அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான நியாயமான தேர்தலை நடக்க அது எத்தனிக்கிறது முயல்கிறது. மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் ஒரு நேர்மையான சமூகம்தான் ஒரு நேர்மையான அரசை உருவாக்க முடியும். ஒரு நேர்மையான வாக்காளன்தான் ஒரு நேர்மையான தலைவனை உருவாக்க முடியும். எனவே நாங்கள் இன்றைக்கு நேர்மையான வாக்காளர்களை நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க நாங்கள் முயற்சிக்கிறோம், எத்தனிக்கிறோம். எங்களுடைய இறுதி இலக்கு நேர்மையான ஒரு வாக்காளன், நேர்மையான ஒரு குடிமகன், நேர்மையான ஒரு சமூகம், ஒரு நேர்மையான அரசை, ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கும் என்று நம்புகிறோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நம்முடைய வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அவர்கள் எந்த இயக்கத்தினரிடத்திலும் அல்லது எந்த கட்சியினரிடத்திலும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் அல்லது எந்த பரிசு பொருளும் வாங்காமல் நேர்மையாக தங்களுடைய வாக்கை அளிக்க நாங்கள் மிக பெரிய ஒரு பரப்புரையை நிகழ்த்த இருக்கிறோம். எனவே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்பது நம்முடைய நாடு. அந்த மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு வலுவான அடித்தளமாக இருப்பது நேர்மையான தேர்தல். அது தமிழகத்தில் நடத்த நாங்கள் மட்டுமல்ல உங்களை போன்ற ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நேர்மையான தமிழ் சமூகத்தை உருவாக்குவோம். அது எங்களுக்காக அல்ல, எங்களுடைய விளம்பரத்திற்காக அல்ல, நம்முடைய நாளைய தலைமுறை பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு நேர்மையான சமூகம், ஒரு நேர்மையான நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும். அதை நோக்கி நாம் எல்லோரும் பயணிப்போம். லஞ்சம் தவிர நெஞ்ச நிமிர் அரசியல்லையும் அதே போல அரசு அலுவலகத்திலையும் தொடர்ந்து லஞ்சம், அதே போல அரசு அதிகாரி பிடிபட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் பணம் வாங்கினா மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படும்? நிச்சயமாக நிச்சயமாக மிக ஆழமாக நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். ஊழல் அபாயகரமானது. இந்த தேசத்தை ஊழல் புற்றுநோயைப் போல உள்ளே இருந்து அது அழித்து கொண்டிருக்கிறது. தேசத்தினுடைய வளர்ச்சியை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை அது தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அபாயகரம் என்பது அந்த ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகள் யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அத்தகைய ஊழல்வாதிகள் இவர்கள் தாங்கள் ஊழல்வாதிகளாக அவர்கள் நின்றுவிட்டால் அது பிரச்சனை, அபாயம் குறைவு. ஆனால் இந்த சமூகம் முழுமையுமே அவர்கள் ஊழல் மயமாக்கக்கூடிய அந்த அபாயத்தை தான் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பார்க்கிறோம். எனவே எம்முடைய சமூகம் ஊழல் மயமாகிவிட்டால் அது எதிர்காலத்தில் யாரையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். எனவே எம்முடைய சமூகம் நேர்மையாக இருந்தால்தான் நேர்மையான ஒரு தலைவர்களை அது உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் இளைய தலைமுறை தொடர்ந்து நீங்க ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க. அதே இளைய தலைமுறை 18 வயசு பூர்த்தி ஆகி முதல் தடவை ஓட்டு போடுறாங்க, அதோட வலிமை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக முதல் தலைமுறையாக வாக்களிப்பவர்கள் அல்லது இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இயல்பிலேயே நேர்மை இருக்கிறது. முந்தைய தலைமுறையைப் போல அல்ல, இன்றைய தலைமுறை அவர்கள் நேர்மையை எதிர்பார்க்கிறார்கள். எனவே இன்றைக்கு முதல் தலைமுறையாக வாக்களிப்பவர்களாக இருந்தாலும் அல்லது இளைஞர்கள் ஒரு நேர்மையான ஒரு தலைமையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நேர்மையை நோக்கி பயணிப்பார்கள், நேர்மையாக வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்கள் பல மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றாங்க, நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நாங்கள் தேர்தலுக்கு அப்பால், தேர்தல் அரசியலுக்கு அப்பால் நின்று ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க விரும்புகிறோம். நேர்மையான சமூகம் உருவாக்கிவிட்டால் நேர்மையான நிர்வாகம் மிக எளிதாக மகிழ்ச்சி. ஏற்கனவே பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி மிக தெளிவாக நான் அந்த காணொளியிலே சொல்லி இருக்கிறேன். அது மிகவும் வருந்த தகுந்தது, வேதனையை ஏற்படுத்துவது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அந்த பாலியல் வன்முறை சம்பவங்களில் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் காவல்துறை அவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்பு அவர்களை நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர எத்தனிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எம்முடைய வேண்டும். அதுக்கு சிறப்பு அதிகாரியாக உங்களை நியமிச்சா அதை ஏற்றுப்பீங்க?